ஹலோ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். வாங்க, வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். அதுக்கு வந்து நான் என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றது பாருங்கள். ப்ரெட் எடுத்திருக்கேன், கூடவே வந்து ஓரிகானோ எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன், மைனோஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ரெட் சில்லி ஸ்வீட் சாஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து புதினா மீன்ட் சீஸு, அது வந்து புதினா ஃப்ளேவரில் ரொம்பவே நல்லாயிருக்கும், அது எடுத்திருக்கேன். கொஞ்சம் மல்லி இலைகள் எடுத்திருக்கேன், மூணு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன், ஒரு அஞ்சாறு துண்டு சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே பொடிசாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இந்த எல்லா மசாலா ஐட்டங்களையும் சேர்த்து கொஞ்சம் ஒரு அலை எலுமிச்சம்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். மெயினானது பட்டர், அதை சொல்ல மறந்துட்டேன், பட்டர் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்றைக்கி வந்து நான் சாண்ட்விச் மேக்கரில் தான் பண்ண போனேன். நான் இன்றைக்கி வந்து பிரஸ்டீஜ் சாண்ட்விச் மேக்கர் யூஸ் பண்ணுறேன் நான் வீட்டில். இன்றைக்கி அதில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப குயிக்காக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஹெல்த்தியாக. குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம சாப்பிட்றோமோ இல்லையே, பிள்ளைங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். மெயினானது பட்டரு. நான் ஆல்ரெடி வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு வந்து இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவு பட்டர் எடுத்து கொஞ்சமாக மெல்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெட் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து அதில் நல்ல ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்து டோஸ்ட் பண்ண ப்ரெட்டில் அந்த ஃபில்லிங்கை வச்சுட்டு திரும்ப ஒரு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் வச்சு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து க்ரீன் கலர் லைட் எரிஞ்சு கிட்டு இருக்கு. அதாவது நம்ம குக் ஆகிக்கிட்டு இருந்தால் க்ரீன் கலர் லைட் எரியும், சமைச்சு முடிச்சுட்டா ரெட் கலர் லைட்டுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கிறோம். நம்மளுடைய சூப்பராக, நம்மளுடைய டெலிஷியஸான சாண்ட்விட்சும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே திரும்பவும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு 2 மினிட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் சிக்கன் ஃபில்லிங் கூட பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து பட்டர் பன் செய்வேன். ரொம்பவே அருமையாக இருக்கும் இதில் பண்ணுறப்ப, ரொம்ப நமக்கு வந்து ஆயில் லெஸ்ஸு. இது ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட சாண்ட்விச் மேக்கர் இல்லைன்னா அழகாக தோசை தவாலையே பட்டரை வந்து நல்லா வந்து கிரீஸ் பண்ணிவிட்டு இதை தூக்கி வச்சு கொஞ்சம் வெயிட்டான பாத்திரம் ஏதாவது ஒன்று அது மேலே வச்சு மூடி விட்டு, மூடி மேலே ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சுட்டோன்னா நம்மளுடைய சூப்பராக நம்மளுடைய சாண்ட்விச் ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி வந்து சாண்ட்விச்சும் வித்து காஃபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி காம்போவில் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.